பவர் ஆஃப் காட் டிவியின் பெக்ஸலோட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். சொல்லுவாங்க, ஒரு அற்புதம் 1000 பிரசங்களுக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. அற்புதத்துல மிகப்பெரிய அற்புதம் என்ன தெரியுமா? மனமாற்றம். இந்த மனமாற்றம் ஒரு குடும்பத்துல ஒரு நபருக்கு வச்சுக்கோங்களேன், ஒரு நபருக்குள்ள ஒரு மனமாற்றம் ஏற்படுது அப்படின்னா எப்படிப்பட்டதான் ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வர முடியும் உங்களுக்கு தெரியுமா? முழு குடும்பம் கூட ஒரு ஆசீர்வாதமா மாற முடியும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சாட்சி கூட அப்படிப்பட்ட ஒரு சாட்சி தான் இருக்க போகுது. பார்ப்போமா இன்னைக்கு நம்மளுடைய சிறப்பு விருந்தினர் யார் அப்படின்னு பார்த்தா, டெலிவரன்ஸ் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரி உடைய ஸ்தாபகர் பாஸ்டர் அற்புதராஜ் அவர்கள். பாஸ்டர், பிரைஸ் லார்ட். பாஸ்டர், பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். வெல்கம் டு தி ஸ்டுடியோ. பாஸ்டர், உங்களுடைய சாட்சி நீங்க பகிர்ந்து கொள்றதுக்கு முன்னாடி உங்க குடும்பத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. என்னுடைய குடும்பத்தை பத்தி நான் சொல்லணும்னு சொன்னா, என்னுடைய குடும்பம் தேவனை அறியாத ஒரு குடும்பமா இருந்தது. தாய், தகப்பன், தனி சகோதரர், ஒரு சகோதரி, கடைசியாக நான். எங்க குடும்பத்துல வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ தெரியாது. எங்க முன்னோர்களுடைய வழிபாட்டின்படி நாங்கள் போய் கொண்டிருந்தோம். ஒரு நாள் என்னுடைய மூத்த அண்ணன், அவர் இயேசு கிறிஸ்துவ தன் வாழ்க்கையில சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டேன்னு வந்து சொல்றாரு. எங்களுக்கு ஒரே ஆச்சரியமா இருந்தது. என்ன திடீர்னு சொல்லி ஒரு இயேசுவை ஏற்றுக்கொண்ட, இயேசுவை நம்புறேன்னு சொன்னாரு. அதனுடைய பின்னாடி உள்ள காரியம் என்ன அப்படின்னு பார்த்தா, எங்களுக்கு ஏன் ஆச்சரியமா இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா, என் அண்ணன் கடவுளே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தவர். அவருடைய சரீரத்துல ஒரு ஃபிக்ஸ் ஒரு வலிப்பு வியாதி அவருக்கு இருந்தது. அது எவ்வளவோ மருந்து மாத்திரை எடுத்து அவருக்கு சுகமாகல. அடிக்கடி வருமா? அடிக்கடி இந்த பிரச்சனை எப்பயாவது ஒண்ணுன்னா அது கரெக்டா தெரியாது. அடிக்கடி இந்த பிரச்சனை இருந்ததுனால எல்லா மருந்து மாத்திரெல்லாம் சாப்பிட்டு சுகமாகாத சூழ்நிலை. வெக்ஸாய் கடவுளே இல்லை, அவங்க எல்லாம் போகாத இடம் இருந்திருக்காரு. எல்லா இடத்துக்கும் எல்லாத்தையும் நம்பி அவர் சுகம் இருக்கிறவான் அங்கெங்கும் போய், ஆனா எங்கேயுமே நடக்காத சமயத்துல வெறுப்பு விரத்தி எல்லாம் வரும். அதனுடைய தாக்கம் டோட்டலா கடவுளே இல்லை, கடவுளே இல்லை. சரி அப்படின்னு அவர் முடிவு பண்ணிட்டாரு. கடவுளே இல்லைன்னு சொல்லி முடிவு பண்ண அந்த சூழ்நிலையில ஒரு கிறிஸ்தவ கூட்டத்தினுடைய அந்த சத்தத்தை கேட்கும் போது, அந்த பிரசங்கம் பண்ணுகிற பேசுற அந்த ஊழியக்காரர் சொன்னாரு, இயேசு உலக ரட்சகர், உலகத்தின் பாவத்தை தீர்க்கபடியாய் வந்தவர், உங்களுடைய வியாதிகளாம் சுகமாக்குவார் அவர், அவருடைய ரத்தத்தினால உங்களுக்கு பாவம் மன்னிப்பு உண்டு, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால உங்களுக்கு சுகம் உண்டு. ஆனா நீங்க கூட்டத்துல கலந்துருக்கீங்க? இல்ல இல்ல, வெளியே நடந்து போயிட்டு இருக்கும் போது தூரத்துல இருந்து சத்தம் கேட்கறது, ஒரு சத்தத்தை கேட்கிறாரு. சரி சரி, அந்த கூட்டத்துல போய் உட்கார்ல, அந்த கூட்டத்துக்கும் போல, அந்த கூட்டத்துக்கு கிட்டேயும் இல்ல, தூரத்துல சத்தம் கேட்கிற தூரத்துல இருக்காரு. அந்த சத்தம் மட்டும் தான் இவருக்கு கேட்டது. அந்த பாயிண்ட் என்னன்னா, இயேசு உலக ரட்சகர், இயேசு பாவத்தை தீர்க்கிறார், இயேசு சுகம்னு சொன்னோன்னா இவருக்கு என்னன்னா, இவனுக்கு போய் சொல்றாங்க, உண்மையா இயேசு சுகம் கொடுக்கிறவரா இருந்தா எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை இருக்குது, சுகம் கொடுப்பாரா? உடனே அங்கிருந்து வந்து, நீ எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் உனக்கு இயேசு சுகம் தருவா. இவர் மனசுல நினைக்கிறாரு. நான் அந்த வார்த்தையா வெளியே வந்து, அந்த வார்த்தையா அங்கிருந்து வெளியே வந்து பதில் வந்துட்டு. சரி, ஒரே ஆச்சரியம், நான் மனசுல நினைக்கிறது இருந்தாலும் எங்க இருந்து சொல்றாரு, யாரோ சொல்லி கொடுக்குறாங்களோ அதை நினைச்சாரு. அப்போ அங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் இப்படி இருதயத்தை தொட ஆரம்பிச்சு. அப்ப இவர் என்ன மனசுக்குள்ள நினைக்கிறாருன்னா, உண்மையாகவே இயேசு சுகம் கொடுக்கிறவரா இருந்தா எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இதன்னு சுகம் கொடுத்துட்டாருன்னா நான் இயேசுவை நம்புறேன் அப்படின்னு மனசு நினைக்கிறேன். உடனே அங்கிருந்து வருது, இயேசுவுக்கு சுகம் கொடுத்தா இயேசுவை உன் வாழ்க்கையில சொந்த ரட்சகராக நீ ஏற்றுக்கொள்வாயா அப்படின்னு கேள்வி எழுது. அங்கிருந்து வருது ஆவியானவர். அப்போ அப்போ எங்களுக்கு தெரியாது ஆவியானவர் அப்போ எப்படி இடைப்பட்டிருக்கிறார், எப்படி பேசியிருக்கிறார் பாருங்க. இப்போ இவர் என்ன நினைக்கிறாருன்னா, உண்மையாகவே இவங்க சொல்ற அந்த இயேசு சுகம் கொடுத்தா நான் இயேசுவை வாழ்க்கையில சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள மனசுல நினைக்கிறார். இப்போ அவர் என்ன சொல்றாரு, நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண போறேன். அவர் ஜெபம் பண்றாரு, இவரும் தூரத்துல இருந்து மனசுல ஜெபம் பண்ணிக்கிறாரு.
அப்படியே அற்புதம் நடந்தா சரி நடந்தா சரி அப்படின்னு சொல்லி. ஏன்னா அது பிரச்சனை இருக்க முடியாது, கஷ்டம் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு தான் கஷ்டம் தெரியும். அப்போ ஒரு ரெண்டு மூணு நாள் ஒரு வாரம் இருக்குன்னு நினைச்சிக்கலாம். ஒரு வாரத்துல பார்த்தீங்கன்னா அடிக்கடி வருகிற அந்த ஃபிக்ஸு சுத்தமாக ஆள் ட்ரெஸ் காணும், வரவே இல்லை வரவே இல்லை. இவங்க யோசிக்கிறாரு அடிக்கடி நமக்கு வருமே எங்கே போச்சு. அப்போ தான் இவங்களுக்கு தோணுது, ஓ ஜெபிச்சாங்களே அந்த இயேசு சுகப்பட்டுட்டாரு தொட்டுட்டாரு. அன்னைக்கு உடனே இயேசுவை தான் வாழ்க்கலை சொந்தரச்சிக்கிறாங்க ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டது மட்டும் இல்லை, உடனே ஆண்டவர் பின்பற்ற ஆரம்பித்தார். ஆரம்பத்தில் எங்கள் குடும்பத்தில் என்னுடைய அப்பா அம்மா எல்லாருமே இதை நாங்கள் ஏற்றுக்கல. என்ன ஏற்றுனா சுகம் கிடச்சிச்சா அதோடு வந்துடு அவ்வளோதான், ஏதோ ஒன்றால் முடிஞ்ச காணிக்கை கொடுத்துட்டு வந்துடு வந்துடு அவ்வளோதான், மேட்டை முடிஞ்சு ஃபாலோ பண்ணக்கூடாது போகக்கூடாது. இவரு இல்லை, இத்தனை வருஷம் நான் கஷ்டப்பட்டேனே, நான் இயேசு தான் பின்பற்றுவேன் தீவிரமாக போயிட்டார். இதில் ஒரு முறை ரெண்டு முறை சொல்லி பார்த்தாங்க என்னாச்சுன்னா கொஞ்ச நாள்ல எங்க எல்லாரையும் ஆண்டு தொடர்ந்து எப்படின்னா அவருடைய லைஃப் ஸ்டைல் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி அவருடைய பேச்சு அவருடைய நடக்கைகள் அவருடைய செயல்கள்லாம் எப்படி இருந்தது, இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு எப்படி மாறிச்சு. மனமாற்றம் குணமாற்றம் மாற்றம் சொன்னீங்க, மனமாற்றம் குணமாற்றம் ஆளே மாறிட்டார். அவர் ட்ரெஸ் வந்து மாறிச்சு. ஏன்னா ஒன்று சொல்லுவாங்க இந்த கேரக்டர்ஸ் வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் மாற்றுறதுங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது, முடியவே கிடையாது. அஞ்சில் விளையாது ஐம்பதுல விளையாடு. ஸோ அப்படிப்பட்ட குணாதிசயங்களை வந்துட்டு மாத்தணும் அப்படின்னா ஒரு வல்லமையான ஒரு சக்தினால தான் முடியும். கண்டிப்பா அது கர்த்தனால தான் முடியும். கண்டிப்பா கண்டிப்பா அதுவும் அந்த வாலிப வயசுல, வாலிப வயசுல எல்லாத்தையும் அனுபவிக்கிற வயசு, சூர சுத்தர வயசு, இஷ்டத்துக்கு வயசு, அந்த வயசுல கரெக்டா ஆண்டவர் தொட்டாரு. அவர் மனம் மாறி அவருடைய அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இயேசு என்று போனதுக்கு முன்னாடி அவர் இஷ்டம் போல போவார், எந்த நேரத்துக்கு வருவார், எப்போ போவார், என்ன செய்வார் தெரியாது. ஆனா இயேசு ஏற்றுக்கொள்ள சரியான நேரத்துக்கு வீட்டுக்கு வர ஆரம்பிச்சாரு, சம்பாதிக்கிற காசு கரெக்டாக வீட்டுக்கு கொடுக்க ஆரம்பித்தாரு. அவரோட இந்த சரியில்லாத ஃப்ரெண்ட்ஷிப்லாம் கட் ஆக ஆரம்பிச்சிச்சு. இயேசு உள்ளே வந்தோடனே ஒரு மனுஷன் வாழ்க்கையில் இயேசு உள்ளே வந்தோடனே தேவையில்லாதான் வெளியே போக ஆரம்பிச்சிச்சு. தானாகவே போகுது, ஏன்னா இந்த விருப்பம் வந்து அதில் இல்லை. இப்போ இயேசு மேலே வந்துச்சு. இவருடைய லைஃப் ஸ்டைலில் வந்து எங்களை தொட்டுச்சு. இவருடைய ஜபம் அவருடைய வாழ்க்கை அவருடைய பேச்சு அதெல்லாம் போய் உண்மையாக அவர் சொல்கிறபடி நடக்கிறாரு, நடக்கிறத தான் சொல்றாரு. ஏன்னா அதை நீங்க பாக்குறீங்க, பார்க்குறோம், பார்க்கும்போது அவர் சரியில்லைன்னா ஐயோ சர்ச்சைக்கு போய் இப்படிதான் பேசுறது வந்து பேசுறது ஒன்று செய்யறது ஒன்று சர்ச்சைக்கு போனாலும் இயேசுன்னு சொன்னாலும் வாழ்க்கை மாறலையே. அப்ப நாங்க சீக்கிரம் மாறி இருக்க மாட்டோம். அவர் லைஃப் ஸ்டைல் மாறின உடனே நாங்க என்ன பண்ணோம், அப்படியே மாற ஆரம்பிச்சோம். ஆண்டவர் ஒவ்வொருத்தரா நம்ப ஆரம்பிச்சோம். அந்த சூழ்நிலையில பாத்தீங்கன்னா எங்களை நாங்க காலையில் கூட்டு போவார் சொன்னீங்களே, காலையில் அதிகாலையில் எங்களை எழுப்பி ஜெபிக்க வைப்பார். காலையில் காலையில் அஞ்சு மணிக்கு அஞ்சு மணிக்கு எல்லாத்தையும் இல்லை எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் அப்பா அம்மா விட்டுருவார், அவங்க வரமாட்டாங்க அவங்க பெரியவங்க. அதனால் நான் என்னுடைய அக்கா என்னுடைய சித்தி பசங்க ரெண்டு பேர் இருந்தாங்க, எங்களோட சேர்ந்து படித்தாங்க எங்கள் வீட்டில் தங்கி. அவங்க எல்லோரும் உட்காந்து அஞ்சு மணிக்கு காலை நேரம் இன்ப ஜப தியானமே பாடி முடி கடுப்பாயிடும் சில நேரத்தில். டெய்லியும் பாட வைப்பார், டெய்லியும் நீதிமொழிகள், ஒரு நாளைக்கு ஒரு நீதிமொழிகள், அந்த 31 நீதிமொழிகள் நமக்கு வேதத்தில் ஆண்டவர் கொடுத்துருக்காரு பாருங்க. ஒவ்வொரு நாளைக்கும் அந்தந்த டேட்டுக்குரிய நீதிமொழிகளை கம்பல்சரி வாசித்தே ஆகணும், ஜெபித்தே ஆகணும். இதெல்லாம் எங்களுக்கு அந்த சின்ன வயசுலேயே ஒரு நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் பேஸ்மெண்ட்டு தான் எங்களுக்கு ஃபவுண்டேஷன் ஃபவுண்டேஷன் அவர் நல்ல ஃபவுண்டேஷன் போட்டு கொடுத்துட்டார் ஜபம் பண்ணுறதுக்கு. சரி, இப்போ ஃபவுண்டேஷன் வந்துருச்சு சொன்னீங்க. ஃபவுண்டேஷன் வந்ததுக்கப்புறம்
சரி, உங்க ஜெப வாழ்க்கையில ஒரு காரியங்கள் நடந்திருக்கு, ஆனா எப்போ உங்களுடைய ரட்சிப்பின் அனுபவம் எப்படி வந்துச்சு, அது எந்த மாதிரியான நல்ல சரியான ஒரு காரியத்தை நீங்க கேட்டீங்க. இது வந்து அவங்க எங்களை கட்டாயப்படுத்துனதுனால நாங்கள் செஞ்சுட்டு இருந்த காரியங்கள். இது ரொட்டீனா ஜெபம் பண்ணணும், பைபிள் வாசிக்கணும், தலையில கொட்டுவாரு, அதுக்கு பயந்துகிட்டே நாங்க எதுவும் செஞ்சுட்டு. ஆனா ஆரம்பத்துல கஷ்டமா இருந்தாலும் அது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை நன்மையை கொண்டு வந்ததுன்னு பின்னாடிதான் எங்களுக்கு தெரிஞ்சது. ஆரம்பத்துல தெரியல, பின்னாடி தெரிஞ்சது. இப்போ நீங்க ஒரு விஷயம் உங்களை பத்தி கேள்விப்பட்டேன், நீங்க நல்ல ஆர்டிஸ்ட் ஆமே அப்படியா? ஆமாம் பிரதர், இது வந்து நான் எங்கேயும் போய் கத்துக்கல, இது தானாகவே எனக்குள்ள அப்படியே நான் அப்படியே எழுதும் போது அப்படியே வரைஞ்சி அப்படியே நான் கொஞ்சம் அதை டெவலப் பண்ணிக்கிட்டேன். நான் அந்த ஆர்ட் நான் பண்றது நான் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட பிறகு அதை முழுக்க முழுக்க நான் ஆண்டவர்காக செய்யணும்னு பிரயாசப்பட்டேன். என்னுடைய தாளந்துகள் கர்த்தருக்காக தான், எனக்கு வரைய கொடுத்துருக்காரா கர்த்தருக்காக, எனக்கு ஜபம் செய்ய கொடுத்துருக்காரா கர்த்தருக்காக ஜீவிக்கணும், பாட கொடுத்துருக்காரா கர்த்தருக்காக பாடணும், அப்படிப்பட்ட ஒரு இன்ட்ரெஸ்ட். ஆனால் எனக்கு வரைய தான் நல்லா தெரியும். சரி, எந்த வரையுங்க? பொதுவாக நான் என்ன பண்ணுவேன்னா, எங்கள் ஏரியாவில் இருக்கிற தெருக்கடியில் நல்ல வீடுலாம் என்ன பண்ணுவாங்க, மதுரை சார் போட்டுருப்பாங்க பாருங்க, அங்கே போய் யாரெல்லாம் கிறிஸ்தவர் இருக்கிறாங்களோ அவங்க வீட்டுக்கு போவேன், அவங்களை போய் சந்தித்து உங்கள் வீட்டு மதுரை சோத்தில் இயேசுநாதனுடைய வசனத்தை எழுத போகிறேன், பைபிள் வசனத்தை எழுத போகிறேன், எல்லாம் என்னுடைய செலவு, நீங்கள் சவத்தை மட்டும் கொடுத்து போதும், நான் பெயிண்ட் என்ன பண்ணுவேன், இயேசுநாதனுடைய வசனத்தை எழுதி போடுவேன். சில இடத்துல என்ன பண்ணுவேன்னா, ஒரு ஒளி அடி அந்த வசனத்தை மேல வர மாதிரி அப்படி பல இடங்களில வசனத்தை எழுத ஆரம்பிச்சேன். இதெல்லாம் ஆண்டவர் எனக்குள்ள கொடுத்த ஒரு ஒரு ஆர்வம், ஆண்டவர் மேல இருக்கிற அந்த அன்பின் நிமித்தமா ஒரு ஆர்வத்தை கொடுத்தாரு. அப்புறம் என்ன பண்ண, ஒரு மெயினான ஒரு தெருவில் ஒரு மதுரசவத்தில் பிளாக் போர்டு பெயிண்ட் அடிச்சு டெய்லி சாக் பீஸில் வசனம் எழுதி போடுவேன், டெய்லி எழுதி போடுவேன், டெய்லி எழுதி போடுவேன். ஒரு சில நாள் வந்து நான் மறந்துட்டேன்னு வச்சுக்கிறேன், ஒரு நாள் மறந்துட்டு மறுநாள் போய் நான் எழுதும் போது அந்த வழியாக போறவங்க, தம்பி என்னப்பா நேற்று மாத்துவேல பழைய வசனமே இருந்தது அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அடிச்சுட்டு இருக்காங்க, டெய்லி படிச்சுட்டு படிக்கிற ஆட்கள் இருந்திருக்காங்க. இதெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பெரிய ஊக்கத்தை ஆண்டுக்காக ஏதோ ஒன்று செஞ்சுட்டு இருக்கோம் நம்ம, அது யூஸ் பிரயோஜனமா இருக்கு அப்படின்னு ஒரு இது. அப்ப அந்த எழுதும் போது அவன் டெய்லி பார்க்கும் போது இன்னைக்கு நடக்க வரலையே அப்படின்னு சொல்லி சொல்லும் போது, அப்பா நம்ம செய்யற சின்ன ஊழியம், அது சின்னதா நம்ம இருக்கிற தாளத்தை பண்றோம், அதுல எவ்வளவு யூஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. இதை நான் என்ன பண்ணேன், நான் எனக்கு தெரிஞ்ச சிலர்கிட்ட இதை சொல்லிவிட்டேன், உங்க வீட்டுல எல்லாம் நீங்க இது மாதிரி செய்யுங்க, மது சோழர்தான் போட்டு வசனம் எழுத ஆரம்பிங்க அப்படி சொல்லி சிலருக்கு நான் ஊக்கப்படுத்தி விட்டேன். ஏன்னா எனக்கு எதெல்லாம் என்னால் செய்ய முடியும் அதை மற்றவங்களும் செய்கிறதுக்கு நான் ஊக்கப்படுத்த ஆரம்பித்தேன். அது மாதிரி நான் ஆண்டுக்காக செய்ய ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் கிராம ஊழியர்களுக்கு நிறைய போக ஆரம்பித்தேன், ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எனக்கு கிராம ஊழியம், இரவு ஜபங்கள் எல்லாத்துக்கும் இன்ட்ரெஸ்ட்டும் ஓடிடுவேன். அது ஆட்டோமேட்டிக் எடுத்துகிட்டு போயிடுவீங்களா? ஆமாம், கிராம ஊழியத்துக்கு பார்த்தீங்கன்னா சில அந்த பேண்ட் இருக்கும் பாருங்க, கழுத்தில் மாட்டிட்டு அப்போது கிராமங்களுக்கு போவோம். சில இடத்துல போனீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடம் வரைக்கும் தான் பஸ் போகும், அதுக்கப்புறம் பஸ் போகாது உள்ளே. ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் நடந்து தான் சின்ன சின்ன கிராமங்கள், ஒரு 50 வீடு ஒரு கிராமம் இருக்கும், ஒரு 25 வீடு ஒரு பகுதி, அது மாதிரி அங்கங்கே அங்கே இங்கேயும் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம். அந்த இடத்தெல்லாம் நாங்கள் நடந்தே போவோம், அந்த கிராம கழுத்தில் மாட்டிக்கிட்டு நடந்து போய் போகிற வேலை எங்கேயாவது ஒரு டீ கடை இருந்தால் அங்கே உட்காந்து டீ குடிச்சிட்டு மறுபடியும் அப்படியே நடந்து போய் அந்த ஒவ்வொரு பகுதியில் நின்று பாட்டு போடுவோம், வருவாய் தருணம் இதுவே இயேசு அழைக்கிறாரு, அந்த பாட்டை பாடி நான் தான் பேண்டு வாசிப்பேன் பாருங்க. சரி, பேண்டை வாசித்து பாட்டு போடுவேன், அந்த பாஸ்டரையா வந்து பிரசங்கம் பண்ணுவார், அவர் சொன்னது நான் திருப்பி சொன்னோம். ஏன்னா அப்போ வந்து அந்த மெக்கஃபோன் அந்த இதெல்லாம் வசதி இல்லை, வாயில் பேசுவோம், அவர் பேசுறத இன்னும் கொஞ்சம் நல்லா போல்டாக எடுத்து கொடுக்கணும், வாய்ஸ் அதிகமாக ரைஸ் பண்ணி சொல்லணும். ஓ சரி சரி, அதை அப்படி சொல்லுவோம். அப்புறம் ஒவ்வொரு வீடாக போயிட்டு கைப்பிடித்தி கொடுப்போம், இப்படி கொடுத்து அங்கே உள்ள மக்கள் அவங்க ஆசையாக கொடுக்குற அந்த கலர் பாட்டில் இருக்கும், அப்போ பாருங்கள் அதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க, அவங்களுக்கு ரொம்ப ஆசை. அவங்க வந்து நாங்கள் போயிட்டா ஏசுனாரே நம்ம கிராமத்துக்கு வந்துட்டாருன்ற அந்த மாதிரி அவங்க அப்படி நினைக்கிறாங்க. ஒரு சந்தோஷம் வந்து சந்தோஷம் வந்துடுது, ஏன்னா அவங்களை போய் விசாரிக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் இருக்குது அவங்களுக்கு.
அந்த நேரடியாக போய் அவங்க வீடுகளுக்கு போயிட்டு உங்களுக்கு ஜெபம் ஜெபம் பண்ணணுமா, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையாக போய் விசாரிக்கும் போது அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ரெண்டாவது இப்படி ஜெபம் பண்ணுறத அவங்க விரும்புகிறாங்க. ஸோ இப்படி உங்களோட வாழ்க்கை போயிட்டு இருக்கும்பொழுது எப்போ நீங்கள் ஊழியம் செய்யணும் அப்படின்னு ஃபுல் டைம் ஊழியம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இது எப்போ வந்துச்சு? நான் வந்து என்னுடைய 11th 12th முடித்து அடுத்தது நான் காலேஜுக்கு போயிட்டு வந்தேன். காலேஜுக்கு போயிட்டு நான் ஃபைனல் இயர் முடித்த உடனே அடுத்தது ஏதாவது வேலையை தேடணும் தான் ஒரு எண்ணம் வந்தது. மேலே படிக்கணுன்ற எண்ணம் என்ன வரல, சரி வேலையை தேடணும், குடும்பத்தினுடைய சூழ்நிலைகள் அப்படி இருந்தது. அப்போது வேலை செஞ்சுட்டு வேணா நம்ம என்ன பண்ணால் படிக்கலாம்னு ஒரு எண்ணம் இருந்தது. அப்போது ஒரு ஊழியக்கார் வந்து எனக்காக ஜாப் பண்ணார், மூத்த ஊழியர். அவர் சரி அவர் ஜாப் பண்ணும்போது அவர் என்ன, டேய் நீ எங்கே போய் வேலை தேடினாலும் உங்களுக்கு வேலை கிடைக்காதா, கையே வைக்கல வேலை வைக்கிறதுங்கன்னு சொல்லிட்டாரு. நீ எங்கே போய் வேலை தேடினாலும் உங்களுக்கு வேலையே கிடைக்காதுடா. நான் என்ன இவர் இப்படி சொல்கிறாருன்னா, ஆண்டவர் வந்து உன்னை ஊழியத்துக்காக தான் அடைச்சிருக்கு சொல்லிட்டாரு. சரி எனக்கு ஒன்றும் புரியல பாருங்க இதை, என்ன இவர் இப்படி. ஆனால் எனக்கு ஆர்வம் இருக்கு. அது என்ன ஆர்வம்னா, உலகத்துக்காக வேலை செய்வதை விட ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்னு ஆர்வம் இருக்கு. ஆனால் முழு நேரமாக செய்யணுமான்றதே எனக்கு தெரியல, அந்த நேரத்தில் எனக்கு தெரியல. ஆனால் அவர் ப்ராபஸி சொல்லிட்டார், உனக்கு வேலை கிடைக்காது, நீ ஆண்டவருக்காக தான் ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. பாருங்க என்ன பண்ணுன்னு தெரியல. சரி நான் வந்து ஆண்டவருடைய எப்படி நடத்துகிறாரு நடத்துட்டோம் அப்படி நடத்துட்டோம். அதுக்கப்புறம் பாருங்கள் ஆண்டவருடைய கிருபையில் நான் முழு நேர ஊழியத்துக்கு என்னை அர்ப்பணித்தேன். அதுக்கு முக்கிய காரணம் என்னுடைய மூத்த அண்ணன். அவங்க வந்து அந்த மாதிரி போய் மிஷினரியாக ஊழியம் செஞ்சாங்க. அவங்க ஊழியத்துடைய அனுபவங்கள் அவங்களுக்கு அதிகமாக இருந்ததுனால அவங்களே சொன்னாங்க, நீ உலக காரியத்துக்காக போய் வேலை செய்கிறத விட தேவையான ராஜ்யத்துக்காக நீ செய்வா, அது உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்னு சொல்லி என்னை ஊக்கப்படுத்துறது அவங்க தான். இன்றைக்கி நான் ஒரு ஊழியக்காரனாக இருக்கிறேன்னு சொன்னால் அதுக்கு மூல காரணமே என்னுடைய அண்ணனுடைய ஊக்கமான வார்த்தைகள். அந்த காரியத்தில் அந்த காரியத்தில் நான் ஊழியத்துக்கு என்ன முழு நேரம் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து ஒரு பெரிய சபையில் உடன் ஊழியராக இருந்தேன். பிறகு கொஞ்ச நாள் கழித்து நான் தனியாக மினிஸ்ட்ரி பண்ணேன்னு சொல்லி நான் தனியாக வெளியாக வந்த அன்புதர். அப்போ தான் பிரச்சனைகளை நான் அதிகமாக சந்திக்க ஆரம்பிச்சிட்டு. ஏன்னா இதுதான் தனியாக ஊழியம் பண்ணும்பொழுது எல்லாம் ஊழிய பாதையில் வந்துட்டாலே எல்லாம் சரி பிரச்சனைகள் இருக்காதுன்னு நிறைய பேர் நினச்சிடுறாங்க. ஆனால் பிரச்சனைகள் வரும்போது அப்போ தான் இருக்கு. ஒரு ஒரு பெரிய சபையில் இருக்கும்போது ஒரு அடைக்கல பட்டணத்தில் இருந்த மாதிரி இருந்தது. அது அது வந்து பலருடைய ஜபங்கள் ஒரு கவரிங் அதில் இருந்தது. ஒரு பிரச்சனைனாலும் ஷேர் பண்ண ஷேர் பண்ணுறது இல்லை இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு வசதிகள் இருந்தது. தனியாக வரும்போது எனக்கு என்னை விட்டு எல்லாமே போயிட்ட மாதிரியும் சில நேரங்களில் நான் எப்படி இந்த ஊழியத்தை நிறைவேற்றுவேன் எதிர்காலத்தை குறித்த ஒரு கேள்விக்குறி. இந்த எதிர்காலத்து கேட்ட கேள்விகள்னு சொல்லும்போது எனக்கு எதிர்காலத்தை நினைக்கும் போதே பல பேர் ஏன்டா ஊழியத்தை பண்ணணும், எனக்கு இதில் ஒன்றும் வருமானங்கள்லாம் ஒன்றும் வராது, எப்படி எதுக்கு நம்ம பண்ணணும், அப்படி பண்ணாலும் நம்ம எதிர்காலம் என்ன ஆகும், நம்ம பிள்ளைகளோட எதிர்காலம் என்ன ஆகும், பல கேள்விக்குறிகள் வரும். இப்போ நீங்கள் அந்த மாதிரியான சுச்சுவேஷன் இருக்கும்போது எப்படி நீங்கள் அதை மேற்கொண்டு வரணும்? அந்த பிரச்சனைகள்லாம் வந்ததுல தனியாக ஊழியத்துக்கு வந்து நிற்கும் போது குடும்ப காரியம், வீடு வாடகை, சர்ச் வாடகை, பிள்ளைகளுடைய தேவைகள், குடும்பத்துடைய அன்றாட தேவைகள் இவைகள் எல்லாத்துமே யோசித்து பார்க்கும்போது ஐயோ இது எப்படி சந்திக்கப்படும், இது எப்படி நிறைவேறும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்விக்குறி இருக்க தான் செஞ்சுது. சில நேரங்களில் அந்த சோறு வரதான் செஞ்சுது. ஆனாலும் இன்னொரு பக்கம் ஒரு நம்பிக்கை என்னன்னு சொன்னால், என்னை மனுஷன் அழைக்கிற ஊழியத்துக்கு கடவுள் அடைச்சார். மனுஷன் ஒரு வேலையை கொடுத்தாலும் அவன் சம்பளம் கொடுக்குறான்னு சொன்னால், இந்த உலகத்தையும் மனுஷனை உண்டாக்கின கடவுள் அழைச்சாரு, அவர் நமக்கு தேவையை சந்திக்க மாட்டாரா, அவர் பார்த்துக்க மாட்டாரா, அவர் பார்த்துக்க மாட்டாரா அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. இதுக்கு முன்னாடி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நான் அறிவதற்கு முன்னாடி ஒரு நம்பிக்கையில்லாத வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். உலக பிரகாரம் எப்படி இருக்கலாமோ அப்படி இருந்துட்டு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. அப்படிதான் ஏதோ ஒன்று நடக்குது நடக்கட்டும், எல்லாத்துக்கும் நடக்குதான் எனக்கும் நடக்க போகுது, எல்லாத்துக்கும் கிடைக்குதான் எனக்கு கிடைக்க போகுது. அதாவது பிரச்சனைகளே இருந்தாலும் சரி பிரச்சனைகளோட வாழ்றதா நம்ம வாழ்க்கை வாழ்க்கை, இந்த பிரச்சனைகள் விடுதலை கிடையாது அதோட ஒன்றி போயிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படி அந்த பிரச்சனைக்கெல்லாம் விடுதலை கிடையாது அப்படின்னு சொல்லி அது கூடயே சேர்ந்து இந்த தாத்தோட போகிற இது இது வாழ்க்கை மாதிரி அப்படியே அப்படிதான் அப்படிதான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுக்கு முன்னாடி அப்படி நம்பிக்கை இல்லாமல் பல நேரங்களில் சோர்வு, சில நேரங்களில் ஏண்டா வாடுறோன்ற ஒரு கேள்விக்குறி அப்படியெல்லாம் இருந்தது. ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உடனே அந்த நம்பிக்கை அதாவது அந்த கேள்விக்குறி இல்லைலாம் இல்லை, கேள்விக்குறிகள் இருந்தது, பிரச்சனைகள் இருந்தது, போராட்டம் இருந்தது, ஒரு நம்பிக்கை இல்லாத சூழ்நிலைலாம் சில நேரத்தில் வர மாதிரி இருந்தது.
ஆனா அது நடுவில் ஒரு நம்பிக்கை இருந்தது என்னன்னா ஏசி கூட இருக்கிறாரு. அருமையா ஆண்டவர் வந்து சந்தித்து படிப்படியா ஒரே நாள் இல்லை பல வருஷங்கள் ஆச்சு. படிப்படியா என் குடும்ப பொருளாதாரத்தையும் என்னுடைய குடும்பத்தையும் என் ஊழியத்தையும் கர்த்தர் படிப்படியா ஆசிரியச்சு கொண்டு வந்திருக்கிறார். ரொம்ப அருமையா சொல்லியிருக்காங்க. உங்களுடைய ஊழியம் இப்போ என்ன சூழ்நிலையில் இருக்கு? எந்த ஆண்டுடைய கிருபையினால இப்போ நான் வந்து சபை ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்கிறேன். அநேகர் சொன்னாங்க நீங்க ஒரு கடினமான ஏரியாவில் ஊழியம் செய்றீங்க அப்படின்னாங்க. நீங்கள் கேட்டீங்கன்னா நான் ஊழியம் செய்கிற இடம் வந்து அங்கே உள்ள மக்கள் அங்கே இருக்கிற எல்லைகள் எல்லாம் பயங்கரமான மோசமான இருள் நிறைந்த ஒரு இடம். அசுத்தாவின் வல்லமைகள் அந்தகாரத்தின் வல்லமைகள் சூழ்ந்து இருக்கிற ஒரு இடம். அந்த இடத்துல அநேகர் சொல்கிற காரியம் இந்த இடத்துல ஊழியம் செய்ய ரொம்ப கடினமாச்சு. நீங்கள் எப்படி இங்கே ஊழியம் செய்றீங்க? நீங்கள் எப்படி எந்த நம்பிக்கையில் நீங்கள் இங்கே வந்து ஊழியத்தை ஆரம்பிச்சிங்க? சரி அப்படிதான் கேட்டிருக்காங்க. முக்காவாசி என்ன கேட்டவன எல்லாம் டிஸ்கரேஜ் பண்ற மாதிரி. கரெக்டா சொல்லுங்க, டிஸ்கரேஜ் பண்ற மாதிரி தான். யாரும் வந்து என்கரேஜ் பண்ணல. சரிங்க பிரதர், சரிங்க பிரதர், சரிங்க நாங்க உங்களுக்காக ஜெபம் பண்றோம், சரிங்கன்னு சொல்லவே இல்லை. முக்காவாசி டிஸ்கரேஜ் பண்றாங்க. என்னன்னா அவங்களுக்கு தெரியுது இது கடினமான இடம், பாவம் இவரு போய் மாட்டிட்டாரு, பரிதாபப்பட்டு அவங்க சொல்ற மாதிரியே இருந்தது. ஆனாலும் பாருங்க ஆண்டுடைய கிருபையினால எனக்கு ஒரு என்ன வந்தது, எல்லாம் கடினம்ன்றாங்களே. ஆனால் ஆண்டவரால் கடினமானது ஒன்றும் இல்லையே. ஆண்டவரால் செய்ய முடியாத கடினமான காரியம், அது அவரால் மாற்ற முடியாத காரியம் ஒன்றுமே இல்லையே. நம்ம ஏன் செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு வைராக்கியத்தோடு அந்த ஏரியாவில் நான் இப்போ அந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கோம்ல. ஆண்டு கிருபையாக நடத்திட்டு இருக்காரு. இதுவரையில் எத்தனையோ போராட்டங்கள் சில இடங்களில் எங்கள் சபை இடத்துல மாற்றி மாற்றி வந்திருக்கோம். ஒரே இடத்துல இல்லை, நான் ஆரம்பத்தில் வீட்டில் தான் நான் சபையை ஆரம்பித்தேன், வீட்டில் தான் மாலை கூட்டத்தை ஆரம்பித்தேன். அப்போ எல்லாரும் டிஸ்கரேஜ் பண்ணாங்க, வீட்டுக்குள்ளே எப்படி நீங்கள் செய்கிறீங்களன்னு சொல்லி. அந்த சின்ன கூட்டம் தான் இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து ஒரு பெரிய கூட்டமாக கர்த்தர் ஆஸ்வதித்து கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு சாட்சி நீங்கள் பிறந்துட்டுருக்கீங்க. ஸோ ஒரு ஊழிய பாதையில் நடந்த அற்புதங்கள் சில ஷேர் பண்ணுங்க. ஆமாம் பிரதர், என்னுடைய ஊழியத்தில் ஆண்டவர் அநேக அற்புதங்கள் செஞ்சுருக்காரு. அதில் ஒரு சில காரியங்களை மாத்திரம் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நான் சபை ஆரம்பித்து கொஞ்ச நாளில் ஒரு பிரதர் ராஜுன்னு சொல்லி அவர் என்ன பண்ணியிருக்காங்க, அவருக்கு கேன்சர் கட்டி சரீரத்தில். அவர் டாக்டர்கிட்ட தூக்கிட்டு ஓடுறாங்க. எங்கள் சர்ச்சுக்கு வர ஒரு பிலீவர் அங்கே இருந்திருக்காங்க. அவங்க கேட்டிருக்காங்க என்னன்னு சொன்னால், இது மாதிரி அவருக்கு இந்த பிரச்சனை, டாக்டர்கிட்ட கொண்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு ஓடிருக்காங்க. டாக்டர் சொல்லிட்டாங்கன்னா அது உள்ளே ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு, பரவிடுச்சு நிறைய. மாறிடுச்சு எல்லாம் ஃபுல்லாக உடம்பு முழுச உள்ளுக்கு சின்ன சின்ன கட்டியா பரவிடுச்சு. அவர் வந்து ஒரு டாக்டர் தான் கார் ஓடிட்டு இருந்தார், டிரைவர். ஏதோ ஒரு சரித கழுத்து பக்கம் ஏதோ ஒரு கட்டி இருக்குன்னு சொல்லி அவனால தான் போய் செக்அப் போயிருக்காரு. அவங்க தானே படிக்காங்க, வாப்பா செக்அப் பண்ணாங்க. செக் பண்ண பிறகு தான் அவங்களுக்கே தெரிஞ்சிருக்குது இது கேன்சர் கட்டி அப்படின்னு. ஆல்ரெடி உள்ள பரவிடுச்சு. இவருக்கு முதல்ல தெரியல, ஆரம்ப ஸ்டேஜெல்லாம் மாறிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க சொல்லி ட்ரீட்மெண்ட் எடுத்து முடியல. இப்போ இந்த சகோதரி சொன்னாங்களா, நீங்கள் வந்து எவ்வளோ டாக்டர்லாம் பார்த்துட்டீங்க, எவ்வளோ மெடிஷன்லாம் எடுத்தாச்சு, ஆனால் டாக்டர்லாம் முன்ன முடியாதுன்னு தான் சொல்லி இது அதிகமாக தான் ஆகும்னு சொல்லிட்டாங்க. ஒரு ஒரு நேரம் நீங்கள் ஒரு வேளை ஏசுக்கு உங்களை ஒப்பிட்டுருக்காங்க, சர்ச்சி பார்க்கலாம், ஜாப் பண்ணி பார்க்கலாம், உங்களுக்கு அந்த நம்பிக்கத்தை வாங்க, எல்லாம் கைவிட்டாங்கள, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க, எதை ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க சர்ச்சி வந்தாங்க. கேன்சர் வந்து ஃபஸ்ட் டைம் நான் கேன்சர் பேஷண்ட்டை வந்து அட்டன் பண்ணிருந்தது ஃபர்ஸ்ட் டைம். அது மாதிரி ஜோமன் இருக்கிறேன், வியாதி உள்ளவங்களுக்காக ஜோமன் இருக்கிறேன். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு வியாதிக்காக, அதுவும் சரீரம் முழுசும் பரவி கடைசி ஸ்டேஜில் வந்து நிற்கிற ஒரு வியாதிஸ்தருக்காக நான் ஜோமன் இருந்தேன். சர்ச்சில் வந்து அந்த பிரதர் வந்து ஃபஸ்ட் டைம் வர்றாரு. அவர் சாட்சி நேரத்தில் நேராக வந்து முன்னாடி நின்று சாட்சி சொல்கிறாரு, நான் வந்து இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறேங்க. இப்போ சொல்கிறாரு என் பேர், இந்த பேருங்க ராஜு என் பேர். நான் இந்த சூழ்நிலை இருக்கிறேங்க, எனக்கு டாக்டர்லாம் கைவிட்டாங்க, பக்கத்து வீட்டில் சொன்னாங்க இயேசுவண்ட போங்க, அவர் சுகத்தர நான் நம்பி வந்திருக்கிறேன், இயேசு சுகம் கொடுத்தாருன்னா நான் அவரை ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு முன்னாடி சாட்சி நேரத்தில் வச்சுட்டாரு. சரி, நான் உடனே அங்கேயே நிற்க வச்சா இருக்காங்க, ஜாப் பண்ணணும். ஜாப் பண்ணி எல்லா சபையாரெல்லாம் சேர்ந்து ஜாப் பண்ணான். ஜாப் பண்ண சில நாட்களில்
கர்த்தர் பயங்கரமான அற்புதத்தை செஞ்சார். பல மாசங்களா வேலைக்கு போகாத ஆளு அதுக்கப்புறம் அவர் வேலைக்கு போக ஆரம்பிச்சார். ஆண்டவர் அந்த குடும்பம் மூணுசமா ஏற்றுக்கொண்டு அந்த குடும்பத்தில் நாலு பேர் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு அவங்க அந்த இந்த சூழ்நிலை தற்கொலை பண்ணிக்கணும்னு நினைச்சாங்க. அவரோட குடும்பமா தற்கொலை பண்ணிக்கணும், இது அவருடைய இன்கம் தான் அந்த ஃபேமிலி, அவர் சார்ந்ததான் அவர் சார்ந்ததான் அந்த குடும்பம் இருக்குது. அவர் தற்கொலை பண்ணிக்கணும்னு நினைச்சா சூழ்நிலை. இன்னைக்கு ஆண்டவர் அற்புதம் செஞ்ச உடனே குடும்பமா இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டேன். ஒரு அற்புதம் தான் இல்லை, முழு குடும்பமும் ஆசீர்வாதம் மாதிரி. இன்னைக்கு அவங்க சந்தோஷமா இருக்க கத்த இது மாதிரி நிறைய அற்புதங்களை இதுக்கெல்லாம் ஃபவுண்டேஷன் நீங்கள் யாரும் சொன்னீங்க பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் அந்த ஜபம். ஆரம்பத்தில் சின்ன சின்ன ஜபங்களை செஞ்சு 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 வந்தது நிமித்தமாக இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு ஊழியத்தை ஆண்டவர் செய்ய முடியாது செஞ்சுருக்கேன். அந்த குட்டி குட்டி ஜபம்னு சொன்னீங்களே, இப்போ அந்த ஜபம் உலகம் முழுசு போகுது இல்லையா? ஆமாம் அப்போது ஆமாம் அது சொல்லுங்களே. ஆண்டோடைய கிருபையினால வேதம் சொல்றது காத்து இருக்கிறது இருதய தேலைக்கு போடணும், விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல ஆகும். அப்போ சில நேரங்கள் நம்ம காத்திருக்கும் போது சில நேரங்கள் சோர்வாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ஏற்ற காலம் வரும்போது கர்த்தர் வந்து நம்ம உயர்த்துறார், ஆசீர்வதிக்கிறார். நான் ஆரம்பத்தில் பண்ண அந்த ஜபம், ஜபத்தின் மேலே இருந்த வாஞ்சைகள், குறிப்பாக மற்றவங்களுக்காக தேசத்திற்காக ஜெபிக்கணும்னு சொல்ல இந்த வாஞ்சைகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பவர் ஆஃப் கார்ட் டிவி மூலியமாக உலகம் முழுசும் தேசத்துக்காக ஜெபிக்கிற எலியாவின் ஜெபத்தை நடத்தும்படியாக கர்த்தர் கிருபையா எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்கிறார். நிறைய கால்ஸ் எங்களுடைய அலுவலகத்துக்கு வருது, எலியாவின் ஜெபத்தை பார்க்குறோம், தொடப்படுறோம், எங்களுடைய எங்களுடைய பட்டணம் எங்களுடைய சிட்டி அதெல்லாம் தொடப்பட ஆசீர்வாதமா ஆகுது அப்படின்னு சொல்லி பல பேர் கால் பண்றாங்க. எங்களுக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காரு, கர்த்தர்கள் நல்ல பெரிய கருவியா உபயோகம் பண்றதுல எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இதனால் இந்த நாளுடைய உங்களுடைய சாட்சி பலருக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும் நிச்சயமாக நம்புகிறோம். நண்பர் நேர்களே, இப்போ பார்த்துக்கிங்க ஒரு அருமையான ஒரு அற்புதமான ஒரு சாட்சியை நம்ம பார்த்தோம். அதாவது வாழ்க்கையில் வாழும் பொழுது பிரச்சனைகள் இருக்க தான் செய்கிறது. பிரச்சனைகள் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னமும் சரி, ரட்சிக்கப்படுறதுக்கு அப்புறமும் சரி பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை காணப்படுது. ஏதோ ஆத்தோடு அப்படியே போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை, பிரச்சனை இருக்குது, இருந்து நமக்கு விடுதலை கிடையாது, பிரச்சனையோடு சேர்ந்து நாம் போயிடலாம், இது எப்போ நம்ம மாற முடியாது, இந்த பிரச்சனை மாறாது, கடைசி வரைக்கும் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு அந்த சூழ்நிலையோடைய நம்ம அப்படியே ஒன்றாக போகின்ற ஒரு வாழ்க்கை. ஆனால் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் இயேசுவின் அன்பை நமக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம், இயேசுவின் அன்பை ருசித்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பிக்கை வந்தது. இந்த லேசான உபத்திரவங்கள் கொஞ்ச காலம் மட்டும்தான், அது நிச்சயமாக மாறும் என்று நம்ம விசுவாசிங்க. இந்த நாளில் நிச்சயமாக அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகுது. உங்கள் குடும்பம் இந்த நாளில் ஒரு ஆசீர்வாதம் கூட, எந்த ஆசீர்வாதத்துக்காக காத்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த ஆசீர்வாதம் வந்து சேரப்போகுது. நம்ம மத்தியில் இருக்கிற நம்முடைய பாஸ்டர் உங்களுக்காக சில வார்த்தைகளை கூறி ஜெபிக்கப் போகிறார். அன்பின் பரலோக பிதாவே, சர்வ வல்லமை உள்ள எங்கள் தெய்வமே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்காக, ஒவ்வொரு மக்களுக்காக, ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக, ஒவ்வொரு தேவ ஊழியர்களுக்காக இப்போது நாங்கள் ஒருமித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இவர்கள் ஒவ்வொருவரையும் நீ தொடுவீராக. வாழ்க்கையை சோர்ந்து போய் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிற ஒவ்வொருவரையும் நீ தொடுவீராக. நம்பிக்கையின் நாயகராய் இயேசு கிறிஸ்து உடைய வாழ்க்கையில ஒரு தைரியத்தை தருவீராக ராஜா. ஒருவேளை ஊழியர்கள் யாராகிலும் சோர்ந்து போய் இருப்பார்கள், ஆனால் பலவீனத்தோடு இருப்பார்கள், ஆனால் எதிர்காலத்தை குறித்த ஊழியத்தை குறித்த ஆண்டவரே ஒரு பயம் இருக்குமானால், ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்த தேவன், என் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்த தேவன், என்னை தைரியப்படுத்தின தேவன், இதோ இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தைரியப்படுத்தும் அப்பா. ஒவ்வொருவரையும் ஆற்றி தேற்ற வேண்டும் என்று இப்போது நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு மேலுடைய கரத்திலையும் வைக்க வேண்டும் என்று செபிக்கிறேன் ஆண்டவரே. நெருக்கத்திலிருந்து நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் என்னை கேட்டருளி என்னை விசாலத்துல வைத்தார் என்று தாவீது சொல்லுகிற வண்ணமாய், இதோ நெருக்கத்திலிருந்து ஒருவேளை உம்மை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருப்பார்கள், ஆனால் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய நெருக்கங்களை எல்லாம் நீர் விசாலமாய் மாற்ற வேண்டும் என்று செபிக்கிறேன் அப்பா. தடுமாறுகிற நிலையில இருக்கிற ஒவ்வொருவரும் நீ தாங்கி பிடிக்க வேண்டும் என்று செபிக்கிறேன் ஆண்டவரே. கண்ணீரின் பள்ளத்தாக்கில நடக்கிறவர்களை கத்தாவே, அதை ஒருவன் நடந்து நீரூற்றாய் மாற்றிக் கொள்ளத்தக்கதாக ஒரு அபிஷேகம் அவர்கள் மேலே இறங்க வேண்டும் என்று
இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய வல்லமை கடந்து போகட்டும் அப்பா. ஒவ்வொருவரையும் தொடும், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். நிகழ்ச்சியின் மூலமாக அநேக மக்கள் ஆறுதல் அடையட்டும், அற்புதங்களை பெற்றுக் கொள்ளட்டும். நீர் அப்படியே செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என்னுடைய நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நிச்சயமாய் நம்புகிறோம். மீண்டும் இதே போன்ற ஒரு நிகழ்ச்சியில மேல் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பெக்சல்.